கர்த்தருக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து அமள உற்பவ அன்னையினுடைய பெருவிழாவில் அந்த அன்னை அருள் நிறைந்தவளாக, ஆண்டவருடைய பார்வையில் அருள் பெற்றவராக, கடவுள் வாழும் பரிசுத்த இல்லமாக, மாசற்ற கன்னியாக இருந்ததை தாய் திருச்சபை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த நாளிலே அமள உற்பவ அன்னை வழியாக கனவின் புனித சூசையப்பர் வழியாய் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்க, கடவுள் உங்கள் குடும்பங்களுக்கு வல்லமையான அருள்வரங்களை தர, குறிப்பாக டிசம்பர் 8ஆம் தேதியாகிய இன்று மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேவ கிருபையின் நேரம், டிவைன் கிரேஸ் டைம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைக்கிற, மாசற்ற கன்னியாக நமக்காக அவள் பரிந்து பேசுகிற இந்த கிருபையின் நேரத்தை நீங்கள் 1 மணி நேரம் வீட்டிலிருந்தோ அல்லது நீங்கள் ஆலயத்திலோ இதை அன்பாக நற்செய்தியை படித்தும், குறிப்பாக திருப்பாடல் 51 தியானித்தும், ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தும், திருப்பாடல்களை பாடியும் தியானிக்கலாம். இதனுடைய சிறப்பு வரம் என்ன என்றால், இந்த கிருபையின் நேரத்தில் நாம் கேட்கும் எல்லா விண்ணப்பங்களையும் அன்னை மரியாள் நாம் பெறுவதற்கு நமக்காக கட்டாயம் பரிந்து பேசுகிறார் என்பதை 1946 நவம்பர் 24 முதல் 1947 டிசம்பர் 8ஆம் தேதி வரை இத்தாலி நாட்டிலுள்ள மோந்திக்கியாரி என்ற ஊரில் இருந்த ஆலயத்திலே அருட்சகோதரி பியோரினாவிற்கு 11 முறை காட்சியளித்து தன்னை இரகசிய ரோஜா, அதாவது ரோசா மிஸ்டிக்கா என்று அழைக்கும்படி கேட்டுக்கொண்டார் என்றும், டிசம்பர் 8ஆம் தேதி அன்னை காட்சி கொடுத்த போது இறுதி காட்சியிலே மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை டிசம்பர் 8ஆம் தேதி தேவ கிருபையின் நேரமாக கொண்டு எல்லா மக்களும் ஜெபிக்கும்படியும், ஒருவர் எதை அந்த நேரத்தில் கேட்டாலும் அது அவருக்கு அருளப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த தேவ கிருபையின் நேரத்தை நம் வீட்டிலோ ஆலயத்திலோ கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரிமளம் திருத்தலத்திலும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை ஆராதனை ஆலயத்திலே இந்த தேவ கிருபையின் நேரமானது உங்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும், அமலோற்பு அன்னையையும் கனவின் புனித சூசையப்பரையும் பரிந்துரைக்கும்படி வேண்டி உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த அமலோற்பு அன்னையினுடைய பெருவிழாவில் அன்னை மரியாள் அமலோற்பவி என்னும் நம் விசுவாச சத்தியத்தை, மேரிஸ் இமாகுலேட் கன்செப்ஷனை பற்றி ஆழமான விசுவாச உண்மைகளை திருச்சபை நமக்கு கற்பிக்கின்ற விதத்தை அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வில் மரியன்னைக்கென்று தனியிடத்தை வழங்கி சிறப்பு வணக்கம் செலுத்துகின்றனர். அமல உற்பவியான அன்னை மரியா, கன்னி மரியா, கடவுளின் வானதுதர், கடவுளின் தாயாக அழைத்த போது, இதோ ஆண்டவருடைய அணிமை, முது விருப்பப்படியே எனக்கு ஆக கடவுது என்று இறை சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்ததால் கடவுளுக்கே தாயானார் என்று மக்களால் தொடக்க காலம் முதல் திருச்சபையில் போற்றி வணங்கி வருகிறோம். தூய கன்னிமரியால் மாசற்றவர் அமல உற்பவி என்ற பேருண்மையை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கடந்த 1854 டிசம்பர் 8ஆம் தேதி அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை தொடர்ந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 1858 மார்ச் 23ஆம் தேதி லூர்து நகரில் மசபியர் என்ற குகையில் பெருநதத்து என்ற சிறுமிக்கு மரியா கொடுத்த காட்சியிலே நாமே அமல உற்பவம் என்று கூறியதன் மூலம் திருச்சபை அறிவித்த மரியா பற்றிய மறையுண்மையை மரியன்னையே உறுதி செய்தார் என்பதை நினைக்கிற போது நம் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது, நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கத்தோலிக்க மக்கள் காலங்காலமாக நம்பி வந்த மரியா அமல உற்பவி என்னும் நம்பிக்கை 1854 டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் வழியாக மரியன்னையின் விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. மரியா அவரது தாயின் கற்பத்தில் உற்பவித்த நொடியிலிருந்தே வல்லமை மிக்க இறைவனின் தனிப்பட்ட அருளினாலும், இயேசு கிறிஸ்துவின் வேறு பலன்களினாலும் பிறப்பு நிலை, அதாவது ஜென்ம பாவத்தின் கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்ற இந்த விசுவாச கோட்பாடு விளக்குகிறது. கன்னிமரியா தூய்மைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர், மாசற்றவர், அமல உற்பவி, இறைவனின் தாயாகும் பேறு பெற்றவர். வல்லமையுள்ள கடவுளின் மீட்பு திட்டத்தில் மரியா சிறப்பிடம் வகிக்கிறார். அப்போஸ்தலர்களின் காலத்திலிருந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசிகள் தொடர்ந்து விசுவசித்து வந்த விசுவாச உண்மை அன்னை மரியாள் அமல உற்பவி என்பதை தாயாம் திருச்சபை இந்த பிரகடனம் மூலம் ஏற்றுக்கொள்வதை நாம் அறிகிறோம். தேவ பிள்ளைகளே, பாவ மாசு மறுவற்று கருவுறும் நிலையைத்தான் அமல உற்பவம் என்கிறோம். தூய அன்னை மரியா
கருவுற்ற போது அவர் ஜென்மப்பாவத்தின் பிடியில் சிக்காமல் பாதுகாக்கப்பட்டவர் என்பதையே விவிலியம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு லூக்கா 1:28 கடவுள் தனது வானதூதர் கபிரியல் வழியாக உறுதி செய்வதை பார்க்கிறோம். கடவுள் பாவத்தை வெறுப்பவர் பரிசுத்தமான தேவன். தமது மகன் வாக்கு மனு உருவாகி மனு உருவ எடுக்க கன்னிமரியாவை ஜென்மப்பாவத்திலிருந்து பாதுகாத்தார். இதுவே கடவுளின் மீட்பு திட்டமும் கூட. கன்னிமரியால் ஜென்மப்பாவத்தின் பிடியில் சிக்காது பாவக்கரை படியாத நிலையில் அமலவுற்பவியாக மனுக்குலத்தை மீட்கும் இறை திட்டத்தில் ஈடுபட்டார். தந்தை கடவுள் தனது அன்பு படைப்பான மனிதனுடன் கொண்டுள்ள உறவை சீர் செய்ய கன்னிமரியாவை கருவியாகவும் பாலமாகவும் பயன்படுத்தினார். வானகத்தந்தையின் சிறப்புரிமை பெற்றவராக அன்னை மரியா தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தந்தை மகன் தூய ஆவியாகிய மூவரு தேவனுக்கும் பங்கு உண்டு என்பதே கத்தோலிக்க ஆழமான விசுவாசமாகும். மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தபோது இறை மனித உறவு பாதிக்கப்படுகிறது. முறிந்த உறவை புதுப்பிக்க புதிய ஆதாமாக கடவுளின் மகன் கன்னிமரியாவின் வயிற்றில் கருத்தரித்ததால் இறைவனின் மீட்பு திட்டத்தை கன்னிமரியாவும் இறைமகன் இயேசுவும் பற்றுதியோடு செய்து முடித்ததாக நாம் விசுவசிப்பது நமது பெரும் பாக்கியமாகும். புனித கன்னி அன்னை மரியாவைப் போல நாம் அனைவரும் அமல உற்பவிகளாக பிறக்காவிடனும் மாசற்றவர்களாக வாழக்கூடிய ஆற்றலை திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் வழியாக தூய ஆவியானவர் நமக்குள் பொழிந்து கடவுளின் உரிமை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம் என்கிறார் புனித பவுலடியார் கலாத்தியர்களது திருமுகம் 4:4-7. தேவ பிள்ளைகளே, நாம் திருமுழுக்கு வழியாக நாம் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று புனித பவுலடியார் எபேசியர்களது திருமுகம் 4:4 குறிப்பிடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மாசில்லா கன்னிமாதாவின் வாழ்வை நமது வாழ்க்கையுடன் ஒப்பிட மட்டுமல்லாது நாமும் மாசற்றவர்களாக வாழ முயற்சிக்க இந்த தேவ வார்த்தை நமக்கு தூண்டுதலாக அமைகிறது. மனித பெண்ணான கன்னிமரியா கடவுள் அவருக்கு அளித்த தூய உடலையும் உள்ளத்தையும் பாவத்திலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்தார். தாழ்ச்சியோடு இறை திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். நாமும் மரியன்னையை அருள் நிறைந்த மரியே அமல உற்பவியே என்று வாழ்த்தி வணங்குவோம். அமல உற்பவியாக அன்னை மரியா கடவுளின் இறையருளால் உயர்த்தப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மறை நிகழ்வுகளில் பங்கெடுத்ததால் நம் அனைவருக்கும் பரிசுத்த மாதாவாக இருக்கிறார். அருள் நிறைந்தவரான அன்னை மரியா மீது நம்பிக்கை கொண்டுள்ள நாம் அனைவரும் அவரை கடவுளின் தாய் என்றும் நம் தாய் என்றும் அழைத்து புகழ்வது தகுதியானதும் நமக்கு மீட்பளிக்கக்கூடியதுமாகும். நாம் நம் தாயின் கருவறையில் உருவாகும் முன்னரே ஆண்டவர் இயேசுவின் மறுவருகைக்காக தயாராகுமாறு நற்செய்தி அழைக்கிறது என்பதை அமல உற்பவ திருவிழா வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் தாயும் இறைவனின் தாயுமான மரியா பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறையுண்மை கிறிஸ்தவ நம்பிக்கையாக தொடக்க காலத்திலிருந்தே தொடக்க திருச்சபையிலிருந்தே நம்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏன் கொண்டாடப்பட்டும் வந்த மறையுண்மை என்றாலும் இந்த மறையுண்மையானது அனைத்துலகுக்கும் அதிகாரப்பூர்வமாக நம் விசுவாச சத்தியமாக 1854 திருத்தந்தை 9 பத்தினாறால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த மரியா மறையுண்மையை வலுவா வரத்தோடு அதிகாரப்பூர்வமாக திருச்சபையில் அறிவிக்கையில் புனித கன்னிமரியா தாய் கருவில் உருவான முதல் நொடியிலிருந்தே வல்லமைமிக்க கடவுளின் தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனுக்குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேறு பலன்களை முன்னிட்டும் பிறப்பு நிலை பாவக்கரை அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டார் என்று கூறினார் திருத்தந்தை. மரியா பிறப்பு நிலை பாவக்கரை அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவராக பிறந்தவர் என்பதையே அமல உற்பவி மேரிஸ் இமாகுலேட் கன்செப்ஷன் என்னும் மறையுண்மை விளக்குகிறது. மரியா என்றும் கன்னி, வேர்ஜினிட்டி ஆஃப் மேரி மற்றும் இயேசுவின் கன்னிமை பிறப்பு வேர்ஜினல் பர்த் ஆஃப் ஜீசஸ் ஆகியவற்றிலிருந்து அன்னை மரியாள் அமல உற்பவி என்பது வேறுபட்ட மறையுண்மையாகும். கத்தோலிக்க திருச்சபை மரியாவை அமல உற்பவ அன்னை என்று அழைக்கும் போது முதல் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் ஆகியோரின் கீழ்ப்படியாமையால் உலகில் நுழைந்த பாவமாகிய பிறப்பு நிலை பாவத்திற்கு உட்படாமல் மரியா கடவுளின் தனிப்பட்ட அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்று போதிக்கிறது. மரியாவும் எல்லா மனிதரையும் போல ஆதாமின் மகள்தான் என்றாலும் கடவுள் மரியாவை தனிப்பட்ட விதத்தில் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கார் என்பதும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனையாகும். பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மரியா பிற மனிதரைப் போல செயல்வழி பாவத்தில் விழவில்லை.
அருவருக்கத்துக்கு காரியங்களில் அவர் ஈடுபடவில்லை. கடவுளுக்கு எதிராக அவர் ஒருபோதும் செயல்படவில்லை. கடவுள் அவருக்கு அளித்த சுதந்திரத்தை, அருளை அவர் தவனாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இதற்கு கடவுளின் தனிப்பட்ட அருள் மரியாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். அமல உற்பவம் என்பது இயேசுவின் தாயாகிய மரியா பாவக்கரை படியாமல் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து கடவுளின் தனி அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறையுண்மையாகும். மரியா இயேசுவை ஆண் துணையின்றி கடவுளின் வல்லமையால் கருத்தாங்கி உலகிற்கு ஈந்தார் என்பது மற்றொரு மறையுண்மை. இந்த இரண்டு மறையுண்மைகளையும் பிரித்தறியாமல் குழப்பிக் கொள்கிறவர்களும் உண்டு. மரியாவின் பெற்றோர் சுவைக்கின் அன்னால் இவர்கள் மரியாவை ஈன்றெடுத்த போது பிற மனிதர்களைப் போல தாம்பத்திய உறவின் வழியாகவே பெற்றெடுத்தார்கள். ஆனால் அன்னாவின் உதரத்தில் கருவான மரியாவை கடவுள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதிக்கப்படாமல் பாதுகாத்தார். இவ்வாறு மரியா கடவுளின் மகனாகிய இயேசுவை பெற்றெடுக்க கடவுளுக்கு உகந்த கருவியாக மாறினார். மரியாவை கடவுள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் இயேசுவின் பாடுகள், சிலுவை சாவு, உயிர்ப்பு வழியாக நிகழ்ந்த மீட்பே காரணமாகும். வரலாற்றில் இயேசு மனுவுரு எடுத்து தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் அந்த மீட்பின் பலனை மரியாவின் வாழ்வில் யதார்த்தமாக்கினார். மரியா அமலோற்பவியாக உள்ளார் என்பதை கத்தோலிக்க திருச்சபை விசுவாச சத்தியமாக ஏற்கிறது. அமலோற்போ அன்னையின் திருவிழாவை டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாடியும் மகிழ்கிறது. இந்த டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து கணக்கிட்டு மரியாவின் பிறப்பு நாளானது செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுவதை நாம் அறிவோம். மரியாவின் அமல உற்பமும் விவிலியத்தின் இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை தியானிப்போம். மரியா பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாவக்கரை படியாமல் கடவுளின் அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறையுண்மை அப்படியே எழுத்து மாறாமல் விவிலியத்தில் இல்லைதான். ஆனால் அந்த மறையுண்மையின் அடிப்படைகள் விவிலியத்தில் உள்ளன. இந்த விவிலிய அடிப்படைகளையும் திருச்சபையின் வரலாற்று போக்கில் கிறிஸ்தவர்களின் ஆழமான நம்பிக்கையும் கருத்தில் கொண்டு இதை விசுவாச உண்மையாக அமல உற்பவ அன்னையாக மரியாளின் அமல உற்பவத்தை திருச்சபை ஏற்று கற்பித்து பிரகடனப்படுத்துகிறது. விவிலியத்தின் தொடக்க நூலிலே மனித குலத்தின் மீட்பு முன்னறிவிக்கப்படுகிறது. கடவுளால் படைக்கப்பட்ட ஏவாள் முதல் பெண் மரியாவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். கடவுள் பாம்பிடம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகை உண்டாக்குவோம். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அவள் அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். முதல் பெண் ஏவா கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்தார். ஆனால் மரியா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாக அவர் கைகளில் ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தின் மீது வெற்றி கொண்ட போது மரியாவும் அவருக்கு கீழ்ப்பட்ட நிலையில் அவரோடு இணைந்து கடவுளின் தனிப்பட்ட அருளால் பாவத்தை முறியடித்தார் என்றே சொல்லலாம். பழைய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் மற்றும் இனிமை மிகு பாடல் ஆகிய நூல்களில் மரியாவின் அமல உற்பவம் பற்றிய குறியீடுகள் உள்ளதாக திருச்சபை விளக்கமளிக்கிறது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23-25 உள்ள வசனங்களில், தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதல் முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்கள் இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாக்கப்படும் முன்னே நான் இருந்தேன் என்று அங்கே வாசிக்கிறோம். மேலும் இனிமை மிகு பாடல் 4:7 என் அன்பே நீ முழுவதும் அழகே, மறுவோ உன்னில் சிறிதும் இளதே என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியாளர் லூக்கா மரியா கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டிருந்ததை குறிப்பிடுகிறார். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. மானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கூறியதை லூக்கானர் செய்தி 1:26-27 நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, 2வது வத்திக்கான் சங்கமும் அன்னை மரியாளின் அமல உற்பவத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 1962-65 நடந்த வரலாற்று சிறப்புமிக்க 2வது வத்திக்கான் சங்கம் மரியா அமலோற்பவியாக போற்றப்படுவதை திருச்சபை என்னும் கொள்கை திரட்டில் N 56 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒரு பெண்ணால் சாவு நடந்தது போல் மற்றொரு பெண்ணால் வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து மனிதராவதற்கு முன்பே அவருடைய தாயாக முன் நியமிக்கப்பட்டவரின் இசைவு வர வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த தந்தை ஆவல் கொண்டார். அனைத்திற்கும் புத்துயிரளிக்கும் வாழ்வானவரையே உலகிற்கு ஈந்தவரும் இத்தகைய மாபெரும் நிலைக்குரிய கொடைகளால் கடவுளால் அணி செய்யப்பட்டவருமான இயேசுவின் அன்னையிடத்தில் இந்த ஆவல் சிறந்த முறையில் நிறைவேறுகிறது. எனவே இறை அன்னை முற்றிலும் தூயவர், பாவக்கரை ஏதுமில்லாதவர்,
தூய ஆவியால் புதுப்படைப்பாக உருவாக்க பெற்றவர் என்று அவரை அழைக்கும் வழக்கம் திருத்தந்தையர்களிடத்தில் நிலவி வருவதில் வியப்பேதும் இல்லை. கருவான முதல் நொடியிலிருந்தே தனிச்சிறப்பான தூய்மையின் மாட்சியால் அணி செய்யப்பட்டிருந்த நாசிரியத்து கன்னியிடம் கடவுளின் ஆணையால் தூது சொல்ல வந்த வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார். இக்கன்னியும் நாம் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மறுமொழி கூறினார். இவ்வாறு ஆதாமின் மகளான மரியா கடவுளின் வாக்குக்கு இசைவு அளித்ததால் இயேசுவின் தாயானார். பாவ தடையின்றி தன் முழு இதயத்தோடும் கடவுளின் மீட்பு திருவுளத்தை ஏற்று தன் மகனுக்கு அவரின் அலுவலுக்கும் தன்னையே ஆண்டவரின் அடிமையாக முற்றிலும் கையளித்தார். இவ்வாறு அவருக்கு கீழும் அவருடனும் எல்லாமுள்ள கடவுளின் அருளால் மீட்பு திட்டத்தில் மரியா பணிபுரிந்தார் என்று 2 வத்திக்கான் சங்கம் கூறுகிறது. எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய தாய் மாசற்ற தாய், அமல அன்னை, அமல உற்பவியாக உற்பவித்தவள் என்ற அந்த மாபெரும் உண்மையை அன்னை மரியாளே தன்னுடைய காட்சிகள் 2 விளக்கியிருக்கிறார். மரியாவின் 2 காட்சிகள் அவரை அமல உற்பவ அன்னையாக வணங்குவதை உறுதிப்படுத்துகின்றன. முதல் காட்சி 1830 நவம்பர் 27 அன்னை மரியா புனித கேத்தரின் லாபரே என்பவருக்கு காட்சி அளித்தார். அப்போது அன்னை மரியாவை சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒளிவட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாவே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வசனம் காணப்பட்டது. 2 காட்சி 1858 அதாவது அன்னை மரியாள் அமல உற்பவி என்று விசுவாச சத்தியம் பிரகடனப்படுத்தப்பட்ட 4 பின் மரியா அமல உற்பவ அன்னையாக இருக்கிறார் என்ற அந்த விசுவாச சத்தியத்தை அன்னை மரியா லூர்து நகரிலே மசபியர் என்னும் குகையிலே புனித பெருந்தத்து சுபீர் என்னும் கன்னியிடம், அந்த கன்னி அம்மா நீங்கள் யார் என்று கேட்டபோது நாமே அமல உற்பவம் என்று கூறினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாவை குறித்து நாம் இன்று மாசற்ற கன்னியே என்ற பாடலை அழகாக பாடுகிறோம். மாசில்லா கன்னியே மாதாவே உம்மில் நேசமில்லாதவர் நீசரேயாவார், வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இந்த அன்னையை மாசற்ற கன்னியாக அமல உற்பவியாக ஜென்ம பாவத்திலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவராக எல்லாவித செயல்பாவங்களிலிருந்தும் தன்னை விடுதலையாக்கி கொண்ட புனிதவதியாக வாழ்ந்த கடவுளின் ஆலயமாக இயேசுவாலும் இல்லமாக இறைவனுக்கு உகந்தவளாக நம்மை மீட்பதிலே இயேசுவோடு உடன் பயணித்து உடன் மீட்பராக இருக்கிற அன்னை மரியாவின் இந்த அமல உற்பவ பெருவிழாவில் திருச்சபை நமக்கு இன்னொரு மாபெரும் உண்மையை சொல்லுகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னது போல அன்னை மரியா அமல உற்பவி என்ற அமல உற்பவ திருநிகழ்வை கொண்டாடும் டிசம்பர் 8 பகல் 12 தொடங்கி, அதாவது இன்று மதியம் 12 முதல் 1 வரை தேவ கிருபையின் நேரம் என்று அன்னை மரியாவே நமக்கு அறிவுறுத்தி கடைபிடிக்க அழைக்கிறார்கள். 1946 நவம்பர் 24 முதல் 1947 டிசம்பர் 8 வரை அன்னை அவர்கள் 11 இத்தாலி நாட்டிலுள்ள மோந்தி கிரியாரி என்ற ஊரில் அருட்சகோதரி பியோனாவிற்கு காட்சியளித்தார்கள். இந்த காட்சியிலே இரகசிய ரோஜா, ரோசா மிஸ்டிக்கா என்று அன்னை மரியாவை அழைக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் அளித்த கடைசி காட்சி டிசம்பர் 8 நிகழ்ந்த காட்சியில் அன்னை மரியா இன்று மதியம் 12 முதல் 1 வரை தேவ கிருபையின் நேரமாக கொண்டு கடைபிடிக்கவும் ஜெபிக்கவும், ஒருவர் எதை கேட்டாலும் இந்த தேவ கிருபையின் நேரத்திலே அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பரிந்துரை செய்வேன் என்றும் கூறியுள்ளார்கள். இந்த தேவ கிருபையின் நேரத்தை நம்முடைய வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ சென்று நாம் பக்தியோடு கடைபிடிப்போம். இந்த நேரங்களில் நம் செல்போன்களை அணைத்து விடுவோம். நம் இல்லங்களுக்கு யார் வந்து கதவை தட்டினாலும் அது ஆண்டவருக்குரிய கிருபையின் நேரம், அன்னை மரியால் நமக்காக பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிற நேரம். நம் குடும்பங்களிலே இதுவரை நடக்காமல் கட்டுரிருக்கிற காரியங்கள், நிகழாத காரியங்கள், இது நிகழவில்லையே, குழந்தை வரம் கிடைக்கவில்லையே, நல்ல வரன் கிடைக்கவில்லையே, கடன் தொல்லை தீரவில்லையே, கஷ்டம் போகவில்லையே, நோய் நீங்கவில்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்றிருக்கிற தேவ சகோதரனே, தேவ சகோதரிய, இந்த கிருபையின் நேரத்தை இன்று மதியம் 12 முதல் 1 வரை நற்கருணைக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து அமைதியாக ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 51 எடுத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து பாட வேண்டும்.
வேறு சங்கீதங்களையும் பாடலாம். அப்பொழுது ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைத்து இரக்கம் பொழிந்த இறைவன் நமக்காக பட்ட பாடுகள் நமக்கு அருளாக ஆசிராக அமலவற்போ அன்னை வழியாக பொழியப்பட இந்த தேவ கிருபையின் நேரம். அரிமளம் திருத்தலத்திலிருந்து உங்கள் குடும்பங்களுக்கு ஆசிரம் அமைதியும் கிருபையும், உங்களுடைய எல்லா விதமான கட்டுண்ட விடுதலையற்று கிடக்கிற எல்லாம் விடுதலை அடைவதற்கும், கட்டுகள் விலகுவதற்கும், நோய்கள் குணமாவதற்கும், பிள்ளைகளுக்கு படிப்பு பாக்கியம் கிடைப்பதற்கும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல வரன், திருமணம், குழந்தை பாக்கியம் என்று நீங்கள் கண்ணீரோடு கேட்கிற, வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையின் நேரத்திலே அருள் பொழிய அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைப்பதாக. அமலோர்ப்போ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.